ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் பழிக்கச் செய்து புத்தாண்டு பிறப்பதற்கு முன்பாகவே உன் வாழ்வில் புத்துணர்ச்சியை கொண்டு வரப்போறேன். ஆம் என் செல்லமே, இந்த வருடத்தின் இறுதி நாளான இந்த இரவிலேயே உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி இன்பத்தை உன் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து சேர்க்க போறேன். அதற்காகத்தான் இந்த வருடத்தின் இறுதி நாளான இன்றே இரவோடு இரவாக ஒரு அதிரடி மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக அவசர அவசரமாக உன்னிடம் செய்து சொல்ல ஓடி வந்தேன் என் செல்லமே. நாளை பிறக்க போற புது விடியலானது உன் புது வாழ்க்கைக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வரப்போகுது. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு உன் சாயப்பா தயாராக வந்திருக்கேன். நாளை முதலே இனி நீ எந்த வேலையை செஞ்சாலும் மனம் தளராமல் உறுதியோடு தைரியமாக நான் நினைச்சதுதான் நடக்கும், நல்லதுதான் நடக்கும்னு செய்ய ஆரம்பி. ஏன்னா உன் வாழ்வில் வரக்கூடிய எந்த தடையையும் உடைத்தெறியக்கூடிய சக்தியை உன் சாயப்பா நான் உனக்கு இப்போதே கொடுக்க போகிறேன் என் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அதிசயம் வரக்கூடிய புது வருஷத்துல நிகழதான் போகுது. நீ வாழ்க்கையில எப்போதும் இரண்டு விஷயங்களை உன் கைவசத்துல வச்சுக்கோ, இரண்டு விஷயங்களை கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும். என்ன தெரியுமா, மனசுல ஏதாவது நடக்கணும் நீ நினைச்சினா அது நல்லபடியாக நடந்தே தீரும்னு உறுதியை உன் மனசுல வச்சுக்கோ. அதே போல தேவையில்லாத விஷயங்களை யோசிப்பதையும் செய்வதையும் விட்டுவிட வேண்டும் என்ற உறுதியையும் உன் மனசுல வச்சுக்கோ என் செல்லமே. ஒன்று, நீ மற்றவங்களோட வேலையோடையோ அல்லது அவர்கள் வாழ்க்கை குடும்ப நிலையோடையோ அல்லது அவர்களுடைய செல்வ வளத்தோட உன் வாழ்க்கையை ஒப்பிடக்கூடாது. அதே போல் மற்றவங்க கிட்ட இருந்தும் நீ எதையும் எதிர்பார்க்கக்கூடிய எண்ணத்தையும் உனக்குள்ள வளர்த்துக்க கூடாது. நீ எதற்கும் யாரிடமும் போய் எதையும் எதிர்பார்க்க வேண்டும். உனக்கானதை உன் தேவைக்கும் அதிகமாகவே கொடுப்பதற்கு உன் சாயப்பா நான் இருக்கும்போது, நிம்மதியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் உனக்கு அருளுவதற்காக நான் இருக்கும்போது, நீ ஏன் அற்ப சந்தோஷங்களுக்காக மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து நிற்க வேண்டும் என் செல்லமே? என் பிள்ளையான உன்னை யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை நிலைமையை நான் உயர்த்த தான் போகிறேன். இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் காரணமாக இருந்த விதியை இன்று இரவோடு இரவாகவே முடிச்சு வைக்க போகிறேன். எதையுமே மறக்கணும்னு நினச்சி நினச்சி நிம்மதியை இழந்து தவிக்கிற உன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களையெல்லாம் நீ மறக்கும்படி செய்து உன் விதியை முறியடித்து இனி உன் வாழ்க்கையை வரலாறு படைக்கக்கூடியதாக சாதனை செய்யக்கூடியதாக நான் மாற்றி அமைப்பேன். உனக்கு பிடிக்காத விஷயங்களையும் உனக்கு வேண்டாத விஷயங்களையும் யோசிப்பதை விட்டுவிடு என் செல்லமே. கூடிய சீக்கிரம் அத்தனையும் உனக்கு மறக்கும்படி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். உன்கிட்ட பணம் இல்லை, உன்கிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லைன்னு உன்னை ஒதுக்கக்கூடிய உறவுகளிடம் நீ நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு சொல்லு. உன் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடவில்லை என் செல்லமே. இன்னும் நான் வாழ வேண்டிய வாழ்க்கை நிறைய இருக்கு. உங்க கண்ணு முன்னாலேயே என் வாழ்க்கையை நான் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவேன்னு ஒரு உறுதியை மனதுக்குள்ள எடுத்துக்கிட்டு வைராக்கியத்தோடு உன்னுடைய வேலைகளை செய். கூடிய சீக்கிரமே நீ இன்ப அதிர்ச்சி அடையும்படி உனக்கான வாழ்வில் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் மிக பெரிய அளவில் கொடுப்பேன். நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரையுமே ஒரு காரணத்தோடு தான் உன் வாழ்வில் நான் அனுமதித்திருக்கிறேன் என் செல்லமே. நீ சந்திக்கக்கூடிய மனிதர்களும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் நட்பு வட்டாரமும் உனக்கு அனுபவத்தை தருவதற்காகவும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு புரிதலை உண்டாக்குவதற்குமாகத்தான் இருக்கிறார்கள்னு புரிஞ்சுக்கோ. எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு தாயாகவோ தந்தையாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ வந்துவிட முடியாதல்லவா? இவர்களெல்லாம் மிகவும் உயர்வான சொந்தங்கள். ஆனால் இந்த அத்தனை சொந்தங்களை காட்டிலும் இரத்த சொந்தமான மகனும் மகளும் இருந்தாலே போதும். அப்படிப்பட்ட எல்லாம் நிறைஞ்ச சந்தோஷமான நிம்மதியான குடும்பத்தை நான் உனக்கு கொடுப்பேன். கணவன் மனைவி குடும்பம் குழந்தைகள்னு நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழத்தான் போறீங்க. வரப்போகிற புத்தாண்டு நாளானது உன் வாழ்க்கையில் ஒரு புது சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும். இத்தனை நாளாக நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்திருந்த விஷயங்களை நானே ஆசீர்வதித்து உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். உன் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தர வருமானமும் நல்ல செல்வ வளமும் உண்டாகும். எல்லா கஷ்டங்களையும் தூக்கி தூரமாக போட்டுட்டு நிம்மதியாக தூங்கு. நாளை முதலே உன் வாழ்க்கை அழகாய் மாறும். ஓம் சாய்ராம்.